டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து நம்ம வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு வந்து டெட்டு பாஸ்ட் கேண்டிடேட் ஒரு சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்டு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஃபோன் பண்ணும்போது யூஸ்வலாக அவங்களுடைய பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் ஒரு சில ஒரே ஒரு மாதிரியான ஆன்சரை வந்து பார்த்தோன்னா பண்ணுறதே கிடையாது. அவங்களுடைய பதிலே வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு வாட்டி கேள்வி கேட்கும்போதும் ஒரு ஒரு மாதிரியான வினா எழுப்புறாங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, டைரெக்டாக எக்ஸாம் வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அவங்க பல்வேறான பதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் போய்ட்டு வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க, இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்றாங்க. அடுத்த வாட்டி கேட்டாக்கா ரெண்டு வாரத்தில் இன்னும் ரெண்டு வாரத்தில் எக்ஸாம் வந்துடும். இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஜனவரி மாதத்துலேருந்தே ஒரு சில சொல்லிட்டு இருக்காங்க, ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு. ஸோ நிறைய மந்த் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு வாரத்தில் எக்ஸாம் வந்துடும், ஸோ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும், படிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடி திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டாக்கா வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், எப்படியும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருவோம் அப்படின்றாங்க. இன்னொரு வாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் ரெடி, நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் மேல் இடத்துலேருந்து உத்தரவு வரல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா மேல் இடம் அப்படின்றது வந்து அவங்க எதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்றதை நம்மளுக்கு சொல்லலை. ஸோ மேல் இடத்துலேருந்து இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உத்தரவு வரல. ஸோ வந்த உடனே அடுத்த நாளே கூட நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு சில நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தான் பிஓ எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுமே, அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் அதுக்கு படிக்கலாமே தாராளமாக அப்படின்றாங்க. அப்போது நாம் வந்து கேட்குறது வந்து பார்த்தோன்னா ஒரு கேள்வி, நாங்கள் வந்து நியமன தேர்வு எக்ஸாம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலாக வேற ஒரு எக்ஸாம் தான் நாங்கள் விட்டுட்டோம்ல, ஸோ அதில் வந்து 33 போஸ்டிங் தானே இருக்குதுன்னு நம்ம போய் கேட்டாலும், அதெல்லாம் ஏன் நீங்கள் போஸ்டிங் பார்க்குறீங்க, ஸோ எக்ஸாம் நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுடுமா, தாராளமாக நீங்கள் அதுக்கு போய் படிக்கலாமே அப்படின்றாங்க. ஸோ கேட்குறது ஒன்றா இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தோன்னா வேற வழியில் தான் டைவெர்ட் பண்ணி விடுற மாதிரி கடைசியாக கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்வல் பிளானர் படி தான் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்து வந்து பிஓ எக்ஸாம் நாங்கள் விட்டோமா, பிஓ எக்ஸாமுக்கு அப்புறம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஆர்பி சைட்லேருந்து கொடுக்குற ஒரு ரெகுலரான ஒரு ஆன்சர். ஸோ டிஃப்ரெண்ட் வேல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருமே எனக்கு இது சொன்னது தான். இப்போது நம்ம எஜுகேஷன் சைட்லேருந்து நம்ம வந்து மினிஸ்டர்கிட்ட நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சிலர் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன மாதிரியான பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்னுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர்வு இல்லாமலே வந்து பார்த்தோன்னா நாங்கள் வேலை போட போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தகுதியான தற்காலிக ஆசிரியர்களை நாங்கள் தான் நியமிச்சிட்டோமே, ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எக்ஸாம் வைக்க போடுறதோ இல்லை டைரக்ட் ரெக்யூட்மெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவே பண்ணிவிடுவோம். ஸோ விரைவில் வந்து பார்த்தோன்னா எதனா ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லைன்னா டைரக்ட் ரெக்யூட்மெண்ட்டோ பண்ண போகிறோம் அப்படின்னுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா விரைவில் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து சூப்பராக யூஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேர்வர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு எக்ஸாமை வச்சு வேலைக்கு போடுறதே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4-5 மாதம் இழுத்துறது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 மாதம் ஒரு 6-7 மாதம் கிட்ட வந்து முடியுது. இது நடுவில் வந்து பார்த்தோம்னா யாருனாவது என்ன பண்ணிடுறாங்க, கேஸ் போட்டுடுறாங்க. கேஸ் போட்ட பிறகு என்ன ஆகுது அதுன்னா, அந்த ப்ராசஸ்ஸே வந்து முடிகிறதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே கொலாப்ஸ்டாக ஆகிடுது. ஸோ வந்து பார்த்தோன்னா விஷயம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தேர்வர்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போடுறது யார் அப்படின்னா, ஸோ தேர்வர்கள் தான். தேர்வர்கள் ஏன் கேஸ் போடுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தேர்வர்களுக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர் செட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம் வருது, நிறைய வந்து பார்த்தோன்னா மிஸ்டேக்ஸாக இருக்குது, மிஸ்டேக்ஸுக்கான மார்க் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆன்சர் கீழ வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் என்னென்னா டைரெக்டாக கேஸ் போடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து எக்ஸாம் நடத்தலான்னு பார்த்தாலும் கேஸ் போடுறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 2013 இருக்கிறவங்களுக்கு வேலை போடலான்னு பார்த்தாக்கா 2017 இருக்கிறவங்க வந்துருவாங்களே அப்படின்றாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயத்த கூட வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வருது. ஸோ 2013 இருக்கிறவங்களுக்கு வேலை போட்டால் 2017 இருக்கிறவங்களும் வந்து பார்த்தோன்னா வேலை கேட்பாங்கன்றத, ஸோ அதையுமே அவங்க வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஸோ ஒரு சில நேரம் வந்து நிதி பிரச்சனையும் இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ பேருக்கு வந்து வேலை கொடுக்கும்போது அந்த வருமானம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சேலரி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சேலரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில நேரம் நிதி பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியமனத் தேர்வுடைய ப்ராசஸ் இருக்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நிதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிதி பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா உண்மையிலுமே இருக்கா இல்லையான்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கேஸ் நிறைய இருக்குது தான். ஆனால் கேஸ் போடுறது யாரு அப்படின்னா நம்ம தேர்வர்கள் தான். ஆனால் உண்மையிலுமே எவ்வளோ கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு, என்னென்ன மாதிரியான கேஸ்கள் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு, இதில் எவ்வளோ கேஸ்கள் தீர்க்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியல. மெயினாக வந்து பார்த்தோன்னா எல்லா கேஸுமே வந்து தாமதமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா போயிட்டுருக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு கேஸும் வந்து பார்த்தோன்னா முடிவுக்கே வரமாட்டேங்குது. ஆனால் ஏதோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீசனாக வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னா அது அன்றைக்கே வந்து உடனுக்குடனே முடிஞ்சளவுக்கு அந்த கேஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வரவங்க. ஆனால் இந்த டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டை பற்றி, ஸோ இந்த டீச்சர் ரெக்யூர்மெண்ட்டாக எதுவுமே வந்து இன்னும் கேஸ் எதுவுமே வந்து முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. கடைசியாக வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி யார் வந்து ஆரம்பிக்கிறா, யார் வந்து ஆரம்பித்து யார் முடிக்கிறாங்கன்னும் போது ஒரு வட்டத்துக்குள்ளவே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வட்டம் அப்படின்னும் போது கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது யார், ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டீச்சர்ஸ், வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே வந்து எக்ஸாம் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இவங்க தான், எக்ஸாம் வேணுன்றவங்களும் இவங்களே தான். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிஸ்டர் கிட்ட போகும்போது, ஸோ நாங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்ட ரெலியாக தான் இருக்கிறோம், ஆனால் நீங்கள் ஏன் வந்து கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருக்கிறதால நாங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்றாங்க. சரி ஓகே, நம்ம டிஆர்பி போர்டுக்கிட்டயாச்சும் போயிட்டு கேட்கலாமே அப்படின்னு போயிட்டு டிஆர்பி சைடில் போய் கேட்கும்போது டிஆர்பி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரெடியாக தான் இருக்குது, மேல் இடத்துலேருந்து உத்தரவு வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மேலிடத்துலேருந்து என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கங்கே வந்து பார்த்தோன்னா சட்ட ரீதியாக சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும், இல்லை டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் செய்யப்படும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு வட்டத்துக்குள்ளவே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டீச்சர் இந்த போஸ்டிங் அப்படின்றது போயிட்டே இருக்குது தவிர, ஆனால் அது ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்றது இன்னுமே வந்து யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒரு 11 வருஷமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்டிங் போடாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இதை கேட்குறதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வச்சிடுறாங்களே, டெட் எக்ஸாம் வச்சுட்டாங்க, நாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் நம்ம 2013 வந்து பாஸ் பண்ணிட்டோம், இப்போ வந்து பார்த்தோன்னா 11 வருஷம், அப்போ மேபி வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு 45 வயசு இல்லை ஒரு 40 வயசு அப்படின்னா இப்போ கண்டிப்பாக வந்து 50 வயசு ஆகிட்டு இருக்கும். எக்ஸாமுடைய ஏஜ் லிமிட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா 45 போடுறாங்க. அப்போ இவங்களாம் எப்படி வந்து எலிஜிபிள் ஆகுவாங்க, இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருமே வந்து யோசிக்க முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தான் இங்கே நிறைய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வுகள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரியான நியூஸ் டிஆர்பி சைட்லேருந்தோ இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்தோ கிடைக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ.